நம்ம எண்ணங்கள் நல்லா இருந்தாதான் நம்ம செயல்கள் நல்லா இருக்கும். நம்ம செயல்கள் நல்லா இருந்தாதான் நம்ம வாழ்க்கை நல்லா இருக்கும். By being good, you never feel bad. By being bad, you never feel good. பிறப்புக்கும் இறப்புக்கும் இடப்பட்ட கொஞ்சம் நேரத்தை தான் வாழ்க்கைன்னு சொல்லுவாங்க. அந்த கொஞ்ச நேரத்துல ஒருத்தருக்கு ஒருத்தர் துரோகம் செய்யாம, கெடுதல் எண்ணாம, நானு என்று நினைக்காம கூட சேர்ந்து ஒன்னா சந்தோஷமா வாழ்றதுதான் வாழ்க்கை. அப்படி வாழ்றவன் தான் உண்மையான மனுஷன். ஒன்னு சொல்றேன், நல்லா தெரிஞ்சுக்கோ. நல்லவங்களை ஆண்டவன் சோதிப்பான், கைவிட மாட்டான். கெட்டவங்களுக்கு ஆண்டவன் நிறைய கொடுப்பான், கை விட்டுடுவான். சித்தப்பா, வாழ்க்கையில ஒண்ணு மட்டும் ஞாபகம் வச்சுங்க, கஷ்டப்படாம எதுவும் கிடைக்காது. கஷ்டப்படாம கிடைக்கிறது என்னைக்குமே நிலைக்காது. உலகத்திலேயே சிறந்த மருந்து எது தெரியுமா? சாப்பாடுதான். அளவா சாப்பிட்டா மருந்து, அளவுக்கு மீறி சாப்பிட்டா ஆவிஷம். கண்ணா, பண்ணீங்க தான் கூட்டமா வரும். சிங்கம் சிங்கலா தான் வரும். நிம்மதிக்கும் சந்தோஷத்துக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. சந்தோஷம்ங்கிறது வந்துட்டு வந்துட்டு போறது, நிலையா நிக்காது. நிம்மதிங்கிறது நிலையா நிக்கும். நம்ம எந்த வேலை செய்யறோங்கிறது முக்கியம் இல்லைங்க, செய்யற வேலை மனசுக்கு புடிச்சு செய்யறோமா அதான் முக்கியம். அரண்மனையில் இருந்ததா ராஜாவா? எங்க இருந்தாலும் சந்தோஷமா இருந்து இல்லாதவங்களுக்கு இருக்கிறத குடுக்கறவங்க எல்லாருமே ராஜா தான். கடவுள் யாரு? நம்மள எல்லாம் படைச்சவர். என்ன படைச்சவர்? டாக்டர் வசீகர். கடவுள் இருக்கார். ரொம்ப தூரம் போயிட்ட, முடிச்சிட்டு தான் திரும்பி வர முடியும். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க.